அல்மோனா கேஸ்னு ஒரு தெரிஞ்சவங்க என்ன கூட்டிகிட்டு போனாங்க ஜிஹெச்சுக்கு. ஜிஹெச்சுக்கு கூட்டிட்டு போகும்போது இந்த பிள்ளையை காட்டினாங்க. இந்த நான் காட்டினேன் ஒரு பிள்ளை, அந்த பிள்ளையை பார்த்து நீ பார்த்துக்கிறியான்னு அல்மோனா கேட்டாங்க சொந்தக்காரவங்க. அப்பா கூட்டிகிட்டு அவங்க பிள்ளை பார்த்துக்கிறவங்க அப்போ கூட்டிகிட்டு போயிட்டு சொல்லும்போது நான் சொன்னேன் ரொம்ப ப்ரீமிச்சர் பேபியாக இருக்குது கொஞ்சம் கஷ்டம்னு. அப்போ அவங்க சொன்னாங்க அல்மோனா சொன்னாங்க ட்ரை பர்ஸ் நல்லா அரம் நல்லா இருந்துச்சு அழகாக பார்க்க. எடுத்துகிட்டு வந்து இந்த பால் நல்லா நான் பார்த்தேன். பார்த்து 2 மாதத்துலேயே நல்லா ஃபேட்டாக வந்துச்சு. நன் பால்லாம் கொடுத்து நல்லா தரியாக போச்சு. பிற்பாடு அதோடய கேஸ் வந்து எடுத்தது வந்து 4 வருஷம் ஸ்கூலுக்கு போகும்போது கிண்ண ஸ்கூல் ஏன் சேர்க்கலன்னு சொல்லும்போது பிரச்சனை வந்துட்டு அப்போ அல்முனை கேஸ் எடுத்துட்டாங்க. கேஸ் எடுத்துட்டு அப்புறமா எம்சிவை அந்த கேஸ் எடுத்து அப்புறம் எடுத்து அந்த பிள்ளையை வளர்த்து 28 வருஷம் வளர்த்தேன். பிள்ளைங்க வளர்க்குறது கஷ்டமே இல்லை. நான் தங்கச்சி பிள்ளைங்களாம் பார்த்துருக்கேன். தங்கச்சியோட பிள்ளை வந்து பிரிமிச்சர் பேபி, அந்த பையன் கோபின்னு அவனும் கல்யாணம் பண்ணி பிள்ளையும் இருக்குது. அவன் வந்து இப்போ அந்த பிள்ளை கூட போலீஸ் வேலைக்கு போயிட்டான். அப்போ அவனை தான் நான் தான் வளர்த்து வளர்த்தாங்களாம். ஒரு கூட்டு குடும்பமாக இருந்ததுனால அந்த பிள்ளையை நான் கொடுக்கறதில்ல. அது வெரி யங்காக இருந்துச்சு தங்கச்சி. அது நானே போட்டு பார்த்ததுனால எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லாமல் இருந்துச்சு. அந்த பிள்ளை மேலே உயிர், அந்த பிள்ளை இப்போ நான் வளர்த்தேனே அந்த பிள்ளை மேலே ஒரு உயிர், ரொம்ப பிரியமாக இருக்கும். அந்த ரொம்ப சிரமம், டாய்லெட் கொண்டு போகணும், வரணும், குளிப்பாட்டி விடணும், எல்லாமே செய்யணும். இந்த மாதிரி பிள்ளைங்களும் ரொம்ப கவனமாக வளர்க்கணும்மா. ரொம்ப சிரமம், சிரமமாக எங்களுக்கு அந்த சிரமம். அது எப்படின்னா நாங்கள் வந்து அந்த பிள்ளைங்களை சொந்த பிள்ளை மாதிரி பார்க்குறதுனால எந்த சிரமமும் தெரிகிறது இல்லை. நம்ம வீட்டுக்காரே கைப்பிள்ளையிலே இருந்து பார்த்ததுனால அவருக்கு தெரியும் அது நம்ம சொந்த பிள்ளை மாதிரின்னு. அவர் தான் உட்காந்துருப்பார், அதுவும் உட்காந்துருக்கும். அவர் பேப்பர் படிச்சுக்கிட்டே இருப்பார், அது அப்பா அப்பாவும் சொல்லிட்டு உட்காந்துருக்கோம்.